வெல்கம் டு வேர்ல்ட் லைப்ரரி. இப்போ நம்ம பார்க்கறது தான் வீராணி ஏரி. வீராணி ஏரி பார்த்தீங்கன்னாக்கா காட்டு மன்னர் கோவில்லேருந்து சேத்தியாத்துப்பு வரைக்கும் அளவில் உள்ள வீராணி ஏரிங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழனால் வந்து போருக்கு போகும்போது இது ரெடியாக்குனது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலையில் டைம்லேயும் சரி சாயங்காலம் டைம்லேயும் சரி வாக்கிங் போகிறது இருக்கட்டும், அதுமாரி வாகன ஓட்டிகளும் அவங்களும் என்ஜாய் பண்ணுறது, எல்லாம் குளிக்கிறது, அதுமாரி மீன்கள் பார்த்தாலும் எல்லா மீன்களும் இருக்குங்க. மீனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாமே போய் என்ஜாய் பண்ணுறது, அங்கே உள்ள கட்டையில் உட்காந்து பேசுகிறது, எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிதம்பரத்துலேருந்து நெடுஞ்சேரி புத்தூர் வழியாக வந்தாலும் அந்த கந்தகுமாரம் வழியாக ஏறும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒரு ஃபீல் வரும். என்ன ஃபீல்னாக்கா சிலு சிலுவென்று பூங்காற்று, அந்த சாங் வருது தெரியுங்களா? அதேமாரி அந்த உங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த ஃபீல் வரங்க. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் கூட இந்த வீராணி ஏரி பற்றி ஒரு சீன் இருக்கும் பாருங்கள். அது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா வந்து சென்னைக்கே வந்து குடிநீர் போகிறது வந்து வீராணி ஏரியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறது. அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே நீங்கள் ஒரு 6:30 7 மணிக்கு இந்த டைமில் போனாங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். எல்லா வகையான மீன்களும் அதுமாரி விவசாயம் பண்ணுறதுக்கு இங்கேயே வந்து சட்டம் மூலயமாக வரும். அதுமாரி ரொம்ப ஒரு க்யூட்டான பிளேஸுங்க, மிஸ் பண்ணாதுங்க, எல்லாமே வந்து பார்க்கணும். நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஏன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க இந்த வேர்ல்ட்ல. அது கம்பெனி பிறந்த வருஷம் ஏன் அப்படி போடுறாங்க? பிராண்டுகள்லாம் அப்படிதான் போடுவாங்க. பிராண்டுன்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்.